பின்னால் நடப்பதை பற்றி கவலைப்படாமல் எங்களுக்கு முன்னால் இருப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன நியாயம்? இதுதான் மோடியினுடைய அரசியலா? இதுதான் எடப்பாடியினுடைய அரசியலா? இன்னொரு ஆட்சியா நடக்கிறது ஆம்பூரிலே. இன்றைக்கு இந்த தொகுதி உங்களுக்கு சேர்ந்து ஏன் இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இந்த பாராளுமன்றம் கூட தேர்தல் கூட அல்ல, தேர்தலை தள்ளி வைப்பதற்கு சிபிஐ, நம்முடைய சிபிஐ எல்லா போலீஸும் ஆம்பூரும் குடியாத்தமும் அமோக வெற்றி பெறும் என்று அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தார். ஆக ஆம்பூரை குடியாத்தத்தையும் தள்ளி வைக்க முடியாது. ஆக என் மீது பழியை போட்டு இதை ரெண்டையும் தள்ளி வைத்து விடலாம் என்ற புத்திதானே உங்களுக்கு? ஆனால் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 18 இடங்களில் இந்த 18 ஜெயிக்கட்டும். 18 நாட்களுக்குள் எடப்பாடியுடைய ஆட்சி இங்கு இருக்காது. கேட்கலாம், அது எப்படி 18 வந்தால் மெஜாரிட்டி வந்து விடுமா? மெஜாரிட்டி வராது. 28 அந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் வந்து விடுவான். அது எப்படி வந்து விடும்? அந்த வேலையை நான் பார்த்துக் கொள்ளுவேன். சும்மாவே தானே சொன்னேன், எதிரிலே ஓபிஎஸ் உட்கார்ந்துருந்தா. ஓபிஎஸ் அவர்களே, நீங்களே முதலமைச்சராயிருங்க, ஆட்சேபம் இல்லை. உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் சொன்ன துரைமுருகன் சொன்னார் சொன்ன மறுநாள் 2000 சும்மா சும்மா சொன்ன. இன்னொரு கட்சி சொன்னேன், ரெண்டு பேர் திடீர்னு வந்தா எங்க வந்தீங்கன்னு கேட்டேன். சீட்டு இருக்குமான்னு கேட்டான். பஸ் சீட்டான்னு கேட்டேன். எம்எல்ஏ சீட் இருக்குமான்னு கேட்டான். எம்பி சீட் கொடுப்பீங்களான்னு கேட்டான். புல்லாயிடுச்சேன்னு கேட்டேன். உடனே அவன் அங்கிருந்து போன் பண்ணான், அண்ணே இங்க எம்பி சீட் பூரா புல்லாயிடுச்சான், அங்கே பிடிக்கணும். எங்கடான்னு கேட்டேன். அந்த பாதையில் அதை பிஜேபியில் பேசுகிறாங்க. ஒரே இடத்துல ரெண்டு பக்கம் பேசுகிற நீ தான்டான்னு கேட்டேன். பிரஸ்காரம் போட்டான், அவன் குளோஷ் ஆகிட்டான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கிட்ட விட்டுறோம். 18 ஜெயிக்கட்டும், 20 நாட்டுக்குள் உள்ளாக ஆட்சியை மாற்றி காட்டுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஞாபகம் வைக்கிறேன், என்னை நம்பி வருகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற யோசனையில் தான், வாய்க்கரிசை வாயிலை போட்டு கொண்டு வாருங்கள், திரும்பி போக மாட்டோ போவீர்களோ இல்லையோ வீட்டுக்கு என்று சொன்ன அண்ணாவியருடைய யோசனை ஏற்று வாக்கியரிசை வாயிலை போட்டுக்கொண்டு கழகத்துக்கு வந்தவண்ணா இந்த துரைமுருகன். என் மகனை நீங்கள் துன்புறுத்தலாம், எந்த பெற்றோரும் செய்யலாம், ஆனால் புலிக்கு ஆனால் அத்தோடு போகவில்லை. ஆனாலும் மீண்டும் என் மகனை விசாரிக்க வேண்டும் என்றார்கள். ஒன்றுமில்லாத கேள்வி விசாரிக்க வேண்டும் என்றார்கள். சில கேள்வி சில கேள்வி என்று 11 மணிக்கு பிரச்சாரத்தை முடித்து விட்டு வந்தவரை நிற்க வைத்து இரவு முழுவதும் நிற்க வைத்தார்கள். இரவு முழுவதும் கேள்விகள் கேட்டார்கள். அவரும் பொறுமையாக பதில் சொன்னார். காலை 6 மணிக்கு விழிந்தது, விழிந்த பொழுது கேட்டார்கள், நான் பாத்ரூம் போகலாமா? முடியாது பதில் சொல்லியிருந்தார்கள். ஒரு காப்பி கிடையாது என்றார்கள். பிறகு மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, மறுபடியும் மாலை ஆச்சு. மறுநாள் இரவு 11 மணிக்குத்தான் அந்த வேட்பாளரை அவர்கள் விட்டார்கள். ஆனால் இவ்வளவுக்கும் இளைஞன் என்ற காரணத்தால் அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் படித்த படிப்பு அவருக்கு உதவிற்று, அவருடைய தைரியம் உதவிற்று. நான் அரசியலே இதெல்லாம் எனக்கு சகஜம் என்று இருந்தவன் நான் கூட பொறுத்து கொண்டேன். ஆனால் என் மனைவி வீட்டுக்கு போறவுடன் என் மனைவி பார்த்தார், அழுது கொண்டிருந்தார். என்னம்மா என்று கேட்டேன். நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், கருவேப்பிலை கொத்துக்கோள். என் மகனை தம்பிக்கு ராத்திரி சாப்பாடு இல்லை, பகல்லையும் திவன் இல்லை,
அதுபடியும் நிற்க வச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும் கேட்குறாங்களே, என் பிள்ளைக்கு எம்பி பதவி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என் பிள்ளைய கொண்டாந்து எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க, எனக்கு வேண்டாம் என் மகன், எனக்கு வேண்டாம் என் மகன் என்று என் மனைவி அழுதாளே, அந்த கண்ணீருக்கு என்ன பதில் சொல்றீங்க? அந்த கண்ணீருக்கு என்ன பதில்? சரி, நியாயம். என் வீட்டை உதர்ந்தேன். ஆனால் அதே மாதிரி ஹோட்டல், ஒத்தடுக்கு மாளிகை, சுத்தி 10 கார்கள், அத்தோடு படவலம் வீசி வீசி எறியப்படுகிறது. கேட்டால் வாரி வாரி எறிக்கிறாங்க என்று அந்த செய்தி சொல்லப்பட்டது, அது சந்தி போல தெரிவிக்கப்பட்டது. இதுவரையில் இந்த அதிகாரிகள் அந்த ஹோட்டலுடைய படிகட்டை மிதிக்கிற தைரியம் இருக்கிறதா? ஆக எதிர்கட்சி என்றால் மோடி அரசு பந்தாடுமா? அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் அம்பாரியை பணம் வைத்துக் கொள்ளலாமா? ஆக இதுக்கு என்ன நியாயம்?